அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் உலகம். இன்றைக்கி இப்போ ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 1 kg அளவு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 200 ml ஆயில் எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் வந்து 1/2 kg அளவு ஆனியனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரை இந்த ஆனியனை நம்ம நல்லா ப்ரௌன் ஆகி பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனியனை ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு தனியாக எடுத்துக்கலாம். நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிட்ட பிறகு பாதி ஆனியன் வந்து நான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன், பாதி ஆனியன் வந்து பேன்லேயே வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 kg அளவு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டில் அதில் 1 cup அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 1 kg அளவு சிக்கனும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட 1 tsp ஜீரா பவுட்ரு, 1 tsp பெப்பர் பவுட்ரு, 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1.5 tablespoons வந்து மிளகாய் தூள், அப்புறம் 1 tsp அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து இதில் மேரினேட் பண்ணி நைட்டு செய்கிறதுக்காக காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நைட்டு இஃப்தாருக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்காக காலையிலே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்போ வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சிக்கனுக்கு வேண்டிய எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணுற வேலை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மீடியம் ஹீட்டில் இந்த சிக்கன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு சைடில் ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிட்ட பிறகு தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1 kg எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ். இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கன் மசாலா. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் சிக்கன் நல்லா குக் ஆகிட்ட பிறகு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரைஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கலாம். காலையிலே மேரினேட் பண்ணிட்டதுனால எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள் நீங்களும் இதே போல பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரே லேயராக இந்த ரைஸை வந்து குக் பண்ணுறேன். நீங்கள் 2-3 layers பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஆனியனை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த ஆனியனை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த கேசரி பவுடர் வந்து எல்லா பக்கமும் இது பண்ணுற அளவு ஸ்ப்ரெட் ஆகிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 2-3 tablespoons கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு மேலே புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நம்ம தம்முக்கு வச்சு எடுத்துட்டா நமக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரொம்ப ஈஸியான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.